1, 2, 3, come on! Hello guys, welcome to Made Easy Vlogs. I am Pradesh. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து என்னோட காரை வாஷ் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ ஒரு சர்வீஸ் சென்டர் போய் கொடுக்க போறோம் வாஷிங் சர்வீஸ். அது இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாதது. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அது 5K கார் வாஷ். ஸோ அவங்க புதுசாக கர்நாடகாவுக்கு வந்துட்டாங்க, பெங்களூர்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இது வரைக்கும் நான் கொடுத்ததில்ல. அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கும்னு நல்லா ரிவ்யூஸ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பெங்களூருக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். இப்போ போய் அங்கே தான் கொடுத்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஒர்க்கிங் டே ஃப்ரைடே, பாதி ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ வார நாள் மதியானமே போய் கொடுத்துடலான்னு பார்க்குறேன். ஏன்னா சாட்டர்டே சண்டேல போய் நம்ம கொடுத்தோன்னா நிறைய கார்ஸ் இருக்கும், அவங்களால ஒழுங்காக பார்க்க முடியாது, டிலே ஆகும், நம்மளும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் ஒர்க்கிங் டேனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், போய் ஈஸியாக ஃப்ரீயாக போய் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் அங்கே போய் 5K போய் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி 5K கார் வாஷ் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் போடுங்க, நான் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணாங்கன்றது உங்களை வீடியோவில் காட்டுறேன். இன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது, மழை வரக்குள்ளேயும் போய் கழுவிட்டு வந்துடும். அப்படி கழுவுனதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் பிரச்சனை தான். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், அதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என் கூட போகலாம். ஸோ வியூவர்ஸ், நான் கிளம்பிட்டேன். நான் கார் எடுத்துகிட்டு இப்போ கழுவுற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். 5K கார் வாஷ். நல்லா சூப்பர் கிளைமேட்டாக இருக்கு, மழை வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே போகிறேன். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்க்கலாம் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. மத்தியானம் நேரம்னால இப்போ ஒரு 4 மணி ஆகும்போது, 3:00 4:00 எல்லாம் சில ஸ்கூல் இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. சில பேர் டீ குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. லைட்டாக மழை தூறல் விடுது. எல்லாம் நேற்று பேஞ்சு நல்லா பேஞ்சிக்கிட்டே இருக்கிற மழைனால 3 நாளாக ரோடெல்லாம் ரொம்ப மண்ணாக இருக்கு, டஸ்ட். அதனால வெயில் காலில் அடிச்சனால காஞ்சி அதில் வந்து டஸ்ட்டாக பறக்குது. ஸோ வாஷ் பண்ணுற டைம் தப்பான டைம் தான். பட் இன்னும் ஒரு 3-4 நாளில் ஆயுத பூஜைலாம் வந்துடும், அப்போ கழுவ முடியாது, எல்லா வண்டியும் கழுவ கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் 1 வீக் பிஃபோராகவே போயிட்டுருக்கேன். அவங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன். இதை இப்போயே ஒரு வாரம் முன்னாடி கழுவி என்ன பிரயோஜனம்னு கேட்பீங்க. நான் ஒரு கார் கவர் வாங்கியிருக்கேன் i20க்குன்னு. அது வந்து அந்த கார் கவர் வந்து 100% ரெயின் ப்ரூஃப், அதனால் உங்களுக்கு 100% வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் அது. ஸோ அதுவுமே உங்களுக்கு அடுத்த ரிவ்யூ வீடியோ ஒன்று வந்துடும். ஸோ நான் இதை கழுவிட்டேன்னா நான் அதில் போட்டுருவேன். ஸோ அதான் பிளானு. ஸோ ஒரு வாரம் கழித்து நம்ம பூஜை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம் காரை. சரி வாங்க, நான் 5K கார் சர்வீஸ் சென்டருக்குள்ள போயிட்டு சொல்றேன். ஸோ விவர்ஸ், 5K கார் கார் கிட்ட வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டியிருப்பேன், அதுதான் போனோம். உள்ள யூ-டர்ன் அடிச்சு அப்படியே உள்ள விட்டுற வண்டி தான் வண்டியை. உள்ள போயிட்டு என்ன என்ன நிலமையில இருக்கு, என்ன எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ், பார்த்துருப்பீங்க இப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபுல் வாஷ் சொல்லியிருந்தேன், கீழேயும் பண்ண போகிறாங்க, அடுத்து வந்து உள்ள அடியில் கூடியும் பண்ணுவாங்க. பரவாயில்ல, மாமினால தான் சார்ஜ் கேட்டாங்க. கடைசியாக ரேட் என்னன்னு சொல்கிறேன். பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடாக வந்து முடிச்சிட்டாங்கன்னு. பாடி அவுட்டர் பாடியை எடுத்து கீழே வந்து தூக்கிட்டு பண்ணுவாங்க. என்ஜின் வாஷுமே சொல்லியிருந்தேன், ஸ்பீடாக பண்ணுறாங்க. அதுவும் நம்ம ஒரு இதுக்கு போனாலும் இதே சார்ஜ் தான் பண்ணுவாங்க. வெளியே நம்ம 300-400 கடைக்கு போனாலும் இதை நெருக்கி தான் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ ஸ்பீடாக பண்ண மாட்டாங்க இவங்க. மாதிரி 4-5 பசங்க டக்கு டக்குன்னு வந்து அடுத்தடுத்து வேலையை பார்க்குறாங்க. அதனால் வந்து நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு டைம் 5K பண்ணுறதுனால மிச்சத்தை காட்டுறேன் உங்களுக்கு.
விவர்ஸ் இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுற இடத்துல ஒரு உள்ள டயருக்கு மேலே ஒரு ஆணி இருக்கும். ஸோ அந்த ஆணி போல்ட் தெரியுது பாருங்க மேலே, அதெல்லாம் செம ஃபோர்ஸாக தண்ணி அடித்ததால் அழுக்கெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி உள்ளே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மட்டு மூடி இருக்கும். ஸோ இவங்க அடித்த மட்டு ஸ்பீடில் வந்து இப்போ டயர் எல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சு, நல்லா மூவ்மெண்ட் இருக்குது சஸ்பென்ஷன்லாம். கார் வாஷ் முடிஞ்சு அவங்ககிட்ட இருந்து வண்டியை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அவங்க பேசிக்கலி ஒரு 30 minutes கூட ஆகலை எனக்கு, 25 minutes வேலை முடிச்சிட்டாங்க. அவ்வளோ ஸ்பீடு நீங்கள் பார்த்துருக்கலாம். மெயினாக வந்து அவங்க எத்தனை பேர் அந்த பசங்க டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலையை பார்த்தாங்க. இப்போ நான் இதே வந்து ஒரு லோக்கல் கடையில் பக்கத்துலேயே கொடுத்துட்ருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா என்னமோ தான் கம்மி அந்த பைக்கேவோட. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வேலையை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை அந்த பையன் பார்க்க முடியும். அவனே தான் ஃபுல் வாஷ் பண்ணுவான், அவனே தான் போய் மேட்டில் வேக்கம் பண்ணுவான். அந்த மாதிரி இங்கே வந்து அடுத்தடுத்து வேலையை பிரித்து பிரித்து பண்ணாங்க செம ஸ்பீடாக. ஸோ நான் ஸ்லோ லேட் ஆகும்ட்டு தான் நான் சனி ஞாயிறு வராமல் வந்து வாரனால் வந்தேன், பட் அவங்க அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க எனக்கு, செம ஸ்பீடாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஃப்ரைடே அதனால நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தாலும் இதே டைம் ஒரு வண்டிக்கு இவ்வளோன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க டக்கு டக்குன்னு. ஒரு எஃப்ஒன் ரேஸில் எப்படி பிட் ஸ்டாப்புக்கு போவீங்க, டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி கொடுத்து வண்டி ஓட்ட விடுவாங்க டக்குன்னு, அது மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய ரிவ்யூ வந்து சூப்பர் தான் பைக்குக்கு. அது போக நிறையா இது நல்லா கஸ்டமர் இதை வந்து அவங்க கவனித்து கேட்டு கேட்டு பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நான் கார் கழுவுறதுக்கு இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல. நம்ம ஷோரூமில் கொடுத்தா கூட சர்வீஸ் அப்போ கூட இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ டாப்புக்கு வர்றதுக்கு காரணம்னு எனக்கு இப்போ தெரியுது. மெயினாக இப்போ நீங்கள் காரை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிளிம்ஸ் காட்டியிருப்பேன். சூப்பராக கழுவி கொடுத்துருக்காங்க. இதே நாங்கள் ஷோரூமில் கொடுத்தா கூட அப்படி கழுவி இருக்க மாட்டாங்க, இங்கே வந்து அப்படி சூப்பராக கழுவி கொடுத்தாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீடு தான், அதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு நாய் வந்து என்னை பார்த்து கடிக்கலாமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. காட்டுறேன் உங்களுக்கு என்ன வந்து லூஸ் மாதிரி தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு. ரெண்டு வட்டி சவுண்டு விட்டுச்சு, இப்போ அமைதியாயிடுச்சு கேமராவை பார்த்தோன்னு. அது கூட டீசன்சி தெரியுது. ஸோ அவ்வளோதான், என்னை பொறுத்த வரைக்கும் கார் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெண்டு மாதம் கூட தாங்கும் நான், ஆனால் நான் காரை அவ்வளோவா கழுவ மாட்டேன், நல்லா கவர் போட்டு வச்சுருவேன். அது போக நான் உங்களுக்கு அந்த 100% வாட்டர் ப்ரூஃப் இது வர ரெயின் கவர் வாங்கியிருக்கேன்னு சொன்னால அதையும் காட்டுவேன். ஸோ அதையும் போட்டோம்னா நல்லா ஆயுத பூஜை வரைக்கும் தாங்கும், அப்படியே பூஜையை மட்டும் பண்ணி சாமி கும்பிட்றலாம் காருக்கு. ஸோ அதுதான் என்னோடய 5K கார் ரிவ்யூ, ஒரு வீக் டே வீலாக் மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் திரும்ப ரிட்டர்ன் ஆக போகிறேன் வீட்டுக்கு, வாங்க போகலாம். கைஸ் இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்ல மறந்துட்டேன்னா, வந்து காரோட என்ஜினும் க்ளீன் பண்ணோம். ஸோ என்ஜின் க்ளீனிங்கில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பாருங்கள் நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோ என்ஜினுக்கே வந்து அவங்க நான் கூட தண்ணி அடித்து க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், நான் வாஷ் பண்ணிடுங்க எலியெலாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளாக உள்ள சேர் அடிக்கணும். பட் என்ஜினுக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணாங்க. நான் கூட வாட்டர் அடிச்சு தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், லோக்கல் கார்லாம் கொடுப்பேன் ஃபுல் ஃபோர்ஸ்லேயே வாட்டர் அடிச்சிருவாங்க, அப்படி அடிக்கூடாது உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் பார்ட்ஸ்லாம் ஏதாச்சும் எதாவது ஆயிரும். நான் அவங்க சூப்பராக ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலையும் காட்டியிருப்பேன், அந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அந்த சொல்யூஷனில் முக்கி முக்கி அவங்க வந்து அந்த என்ஜினை அதை க்ளீன் பண்ணாங்க. அதான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ க்ளீனாக வந்து என்ஜினை க்ளீன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள்.
இந்த இடம்லாம் ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற பிளாக்காக இருக்கிற இடம்லாம் செலோட்டை படித்ததெல்லாம் வந்து எலி கடித்த இடம். ஸோ இதை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் நம்மளும்.